நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அவே தென் டம் அண்ட் ஸ்லாட்டர் அப்படின்னு ஜார்ஜ் வாஷிங்டனுடைய கோட் ஒன்றை இன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் மும்பை எடிஷன்ல போட்டிருக்காங்க பேச்சுரிமை நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டால் கசாப்பு கடைக்கு செல்லும் ஆடுகளை போல நாம் பேச்சற்றவர் பேச்சற்றவர்களாகவும் மௌனமானவர்களாகவும் வழிநடத்தப்படுவோம் அப்படின்னு அமெரிக்காவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் ஜார்ஜ் வாஷிங்டன் சொன்னதாக அந்த கொட்டேஷன் சொல்லுது ஏன் இன்றைக்கு அது ரொம்ப முக்கியமானதாக படுகிறது அப்படின்னு பார்த்தால் இன்றைய நாளிதழில் நான் வாசித்த செய்திகள் அனைத்தும் கிட்டத்தட்ட இதோடு ஏதேனும் ஒரு விதத்தில் தொடர்புடையதாக இருக்கிறதோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் அதனால நான் அந்த மேற்கோளை முதல்ல உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டேன் அதாவது விவசாயிகள் போராட்டம் தொடர்பான அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அதற்கு எதிர் விவசாயிகளுடைய எதிர்வினைகள் இப்படி ஒரு பக்கம் இன்னொன்னு மீடியாவை ஒழுங்குபடுத்துவதற்கு மீடியாவை நெறிப்படுத்துவதற்கு அரசு என்ன செய்கிறது அப்படின்னு உச்ச கேள்வியை முன் வச்சிருக்குது இது போன்ற நீதிமன்றம் தொடர்பான செய்திகள் விவசாயிகள் போராட்டம் தொடர்பான செய்திகள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் இருக்கு அதனால அதை பற்றி நம்ம பேசலான்னு நினைக்கிறேன் முதல் செய்தியாக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டம் இன்று தொடங்குகிறது எதிர்கட்சிகள் குடியரசுத் தலைவருடைய உரையை புறக்கணிப்பதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள் எதிர்கட்சிகளுடைய முடிவு துரதிருஷ்டவசமானது அப்படின்னு அரசு தரப்புல சொல்றாங்க விவசாயிகள் தொடர்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள்ல போராட்ட இடத்திலிருந்து வெளியேறவும் அப்படின்னு விவசாயிகளுக்கு உத்தரப்பிரதேச அரசு உத்தரவிட்டிருக்கிறது அதாவது உத்தரப்பிரதேச மாநில எல்லைக்குள்ள விவசாயிகளுடைய போராட்டம் அவங்க தங்கி இருந்தாங்கன்னா சாலையில இருந்தாங்கன்னா அவர்கள் வந்து அந்த பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும்னு அரசு மாநில அரசு சொல்லுது அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் ஃபேஸ் புஷ்பேக் அட் ப்ரொடெஸ்ட் சைட்ஸ் விவசாயிகள் போராடக்கூடிய இடங்களில் பொதுமக்கள் அங்க வந்து போராட்டத்தை கைவிட்டுட்டு கலைந்து போங்க அப்படின்னு தகராறு பண்றாங்க அல்லது வற்புறுத்துகிறார்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை இனி நீங்கள் பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பொதுமக்கள் வந்து விவசாயிகளை நிர்பந்திக்கிறார்கள் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது லோக்கல் ஸ்டேஜ் டெமான்ஸ்ட்ரேஷன் அகேன்ஸ்ட் த அஜிடேஷன் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது அப்புறம் டெல்லி பேரணியில நடந்த வன்முறை சம்பவம் விவசாய சங்க தலைவர்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிப்பு அது ஒரு செய்தி போராட்டத்திலிருந்து மேலும் ஒரு சங்கம் விலகல் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த நிகழ்வுகளுக்கு பிறகு அந்த ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து இருந்து முதல்ல இரண்டு சங்கங்கள் வெளியாகின்றன அப்படின்னு ஒரு செய்தி வந்தது இப்போது மேலும் ஒரு சங்கம் விலகல் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது இந்த லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மாணவர்கள் இதை அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் தனியாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பான விஷயங்களில் இது ஒரு கேள்வியாக கூட வரலாம் லுக் அவுட் நோட்டீஸ்ங்கிறது ஒவ்வொரு போர்டிலையும் இந்தியாவை விட்டு வெளியே வெளியேறி போ போகிற போக முயற்சி செய்பவர்களை அல்லது பயணம் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய இருப்பவர்களை அந்தந்த ஏர்போர்ட்லேயோ அல்லது துறைமுகத்திலேயோ நிறுத்தி போக விடாமல் அங்கேயே அரசு செய்வது கைது செய்வது போன்ற விஷயங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு நோட்டீஸாக லுக் அவுட் சர்க்குலர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒன்றாக இந்த நோட்டீஸ் இருக்கு இதை விரிவாக நீங்க படித்து தெரிந்து கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் அதற்கு பிறகு கேப்டன் அம்ரிந்தர் சிங் பஞ்சாப் முதலமைச்சர் அவர் அவரு சொல்றாரு இதை இருபத்தி ஆறாம் தேதி நடந்த நிகழ்வுகளை காரணமாக கொண்டு டெல்லி போலீஸ் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது விவசாய சங்க தலைவர்களை துன்புறுத்தக்கூடாது போராட்டத்தை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சியில டெல்லி போலீஸ் இறங்கக்கூடாது லுக் அவுட் நோட்டீஸஸ் அகேன்ஸ்ட் த மஸ்ட் பி வித்ரான் அவர்கள் மேலே போட்டிருக்கிற லுக்கவுட் நோட்டீஸ் வந்து திரும்ப பெற வேண்டும் அவங்க வந்து இந்தியாவை விட்டு இந்திய வங்கிகளை வங்கி வங்கிகளிடமிருந்து பணம் பெற்றுவிட்டு இந்தியாவை விட்டு வெளியில் போன விஜய் மல்லையாவை போலவோ நீரவ் மோடியை போலவோ அவர்கள் வந்து கார்பரேட் ரைடர்ஸ் இல்லை அவங்க வந்து சிறு விவசாயிகள் அவங்க எங்கே போவாங்க இந்தியாவை விட்டு எங்கே போவாங்க அவங்க மேலே லுக் அவுட் நோட்டீஸ் வந்து திரும்ப பெறுங்கள்னு பஞ்சாப் முதலமைச்சர் கேட்குறாரு அரசு தரப்பிலிருந்து சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி சொல்றாரு விவசாயிகள் பேரணியில் தேச விரோதிகள் அப்படின்னு அவரு குற்றம் சாட்டுறாரு அதுக்கு பிறகு விவசாயிகள் பேரணியில் வன்முறை நிகழ்வதற்கு மத்திய அரசு விரும்பியதுன்னு சிவசேனால இருந்து கருத்து சொல்றாங்க அதாவது இப்படி ஒரு நிகழ்வு நடக்கணும்னு மத்திய அரசு விரும்பியது அதன் அதன் பிறகு அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்த நிகழ்வு நியாயப்படுத்துகிறது அப்படின்னு சிவசேனை சொல்லுது அது பிறகு யாரோ போய் ஒரு கொடியை ஏற்றுகிறார்கள் ஏன் அந்த இடத்துல கும்பலை கலைப்பதற்கு துப்பாக்கி சூடு நடத்தவில்லை போலீஸ் எங்கே போயிருந்தார்கள் அவர் எப்படி அந்த கொடியேற்றும் இடத்திற்கு செங்கோட்டைக்குள்ள போனாரு போலீஸ் அவர்கள் அந்த அவரை அங்கு போவதற்கு அனுமதித்தது அவரை இன்னும் கைது செய்யவில்லை இப்பவும் கூட அவர் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு விவசாயிகள் சங்கம் தலைவர் கருத்து சொல்லியிருக்கிறார் டீப் சித்து தொடர்பாக கருத்து சொல்லியிருக்காரு டிகாய்ட் வந்து கருத்து சொல்லியிருக்கிறார் அப்புறம் உச்ச நீதிமன்றம் இது விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக வழக்கு தொடர்ந்திருந்த கேரளா எம்பி அஹ் எம்பிட்ட கேக்குது உச்ச நீதிமன்றம் குறைந்தபட்ச விலையை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இந்த புதிய வேளாண் வேளாண் சட்டங்கள் விடுகின்றன என்பதற்கு எங்க சட்டத்தில் இடம் இருக்குது எந்த சட்ட எந்த சட்டப்பிரிவு எம்எஸ்பியை தூக்கிடுது அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் எம்பியிடம் கேட்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் மத்திய அரசுக்கும் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க இது இந்த வழக்கு தொடர்பாக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க இது எல்லாமே வந்து விவசாயிகள் போராட்டம் தொடர்பான முக்கியமான செய்திகளாக என்று நாளிதழ்களில் நான் பார்த்தேன் அதற்கு பிறகு உச்ச இன்னொரு செய்தி ஊடக செய்திகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது தினமணி அந்த செய்தியை போட்டிருக்கு அப்புறம் ஹிண்டுலையும் இருக்கு ஸ்டாப்பிங் ஹேட் ஆன் டெலிவிஷன் இட்ஸ் எசன்சியல் டு ப்ரிவென்ட் ரயட்ஸ் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது அதாவது காவல்துறை கையில் இருக்கக்கூடிய லத்திகளைப் போல ஒரு பேரணியை தடுப்பதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு இருக்கக்கூடிய பேரிகேட்ஸ் போல அரசு வந்து மீடியாவை கட்டுப்படுத்துவதற்கு மீடியாவை ஒழுங்குபடுத்துவதற்கு மீடியாவை நெறிப்படுத்துவதற்கு ஏதாவது செயலாக வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது இது அரசினுடைய கட்டுப்பாடு இருக்கணும் ஆனால் அது வந்து பேச்சுரிமையை கட்டுப்படுத்துவதாக ஆகிவிடக் கூடாதுன்னு தலைமை நீதிபதி சொல்றாரு ஆனால் கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு சொல்றாரு இது மீடியா தொடர்பாக பேச்சுரிமை தொடர்பாக நம்ம ஆரம்பத்தில் பேசியதை பேசியதோடு தொடர்புடைய செய்திகளாக இதை பார்க்கலாம் அதை தொடர்ந்து அந்த இருபத்தாறாம் தேதி டெல்லியில் நடந்த நிகழ்வுகளில் ஒரு விவசாயி இறந்து போனார் அந்த விவசாயி போலீஸ் துறை போலீஸால் சுட்டுக்கொல்லப்பட்டார்னு தவறான தகவல்களை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிராக்டர் கவிழ்ந்தது தான் அந்த மரணத்திற்கு காரணம் அப்படின்னு தன்னுடைய தவறை திருத்தி கொண்ட ராஜ்தீப் சர்தேசாய் என்ற ஊட்டாளரை இந்தியா டுடே டெலிவிஷன் இந்தியா டுடேங்கிற நிறுவனம் அவர் வேலை பார்த்த நிறுவனம் ஒரு இரண்டு வாரங்களுக்கு நிகழ்ச்சி எதுவும் செய்ய வேண்டாம் என்று நிறுத்தி வைத்திருக்கிறது இந்தியா டுடே டேக்ஸ் ராஜ்தீப் ஆஃப் ஏர் ஃபார் டூ வீக்ஸ் அப்படிங்கிற செய்தியும் இருக்கு ராஜ்தீப் சர்தேசாய் அதை முதல்ல சொன்னதற்கு மாறாக உண்மை நிலைமையை தெரிந்ததற்கு பிறகு அவர் வந்து ட்விட் போட்டிருக்காரு இருபத்தாறாம் தேதி காவல்துறை வந்து போராட்டக்காரர்கள் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு தடியடி நடத்துவதற்கு துப்பாக்கி சூடு எல்லாம் அவசரப்படவில்லை அவங்க வந்து துப்பாக்கி சூடு நடத்தலை புல்லட்ஸ் ஃபயர்டான அதாவது துப்பாக்கி சூடு நடத்தியதற்காக எந்த சான்றுகளும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு பிறகு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அது ஒரு பக்கம் அவர் அவர் மீது இப்போது இந்தியா டுடே நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர் சி டி ரவி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு இந்தி திணிப்பு ஜல்லிக்கட்டு போன்ற விஷயங்கள்ல தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக செயல்படுகிறது காங்கிரஸ் அப்படின்னு அவர் பேசுறாரு சரி இந்த இந்திய திணிப்பு தொடர்பாக யார் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது அப்படிங்கிற முடிவுக்கு தான் எல்லாரும் வருவாங்க அந்த இந்திய திணிப்பு அப்படிங்கிறது எந்தெந்த ஆட்சிகளில் ஆட்சிகளில் எல்லாம் வலியுறுத்தப்பட்டு வருகின்றன வலியுறு வலியுறுத்தப்பட்டு வருகிறது யா எந்தெந்த எல்லாம் அதற்கான முன் முயற்சிகளை எடுக்கின்றன என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால் இந்திய திணிப்பு ஜல்லிக்கட்டு போன்ற விஷயங்களுக்கு யார் காரணமாக இருக்கிறார்கள்ங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் அப்புறம் இன்னொரு செய்தி ஓ பன்னீர்செல்வம் தான் சசிகலாவுக்கு திடீர் வாழ்த்து அப்படின்னு ஒரு செய்தி தின போட்டிருக்காங்க இது வந்து அரசியல் சார்ந்த பதிவு இல்லை என் மனதில் தோன்றிய மனிதாபிமானம் சார்ந்த பதிவு அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு அஹ் ஓப்பன்னீர் மகன் ஜெயப்பிரதீப் அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு இது வந்து தனி மனிதருடைய சாதாரண உணர்வா இல்லை இதற்கு பின்னால ஏதேனும் அரசியல் அறிகுறிகள் சமிக்ஞைகள் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாம் அடுத்த சில நாட்கள்ல விரிவாக விவாதிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் அரசியல் ரீதியாக எதிர்காம்பில் இருந்தால் இது போன்ற உடல் நலம் தேறி வாருங்கள் அப்படிங்கிற செய்தியை கூட பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு தமிழ்நாடு அரசியல்ல வந்து சூழல் இருக்குதா அப்படின்னும் எனக்கு தெரியல இந்த செய்தி ஆனால் நே நேற்றிலிருந்து முக்கியத்துவம் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முடியுது அப்புறம் யானைகள் பாதுகாப்பில் லட்சிய அலட்சியம் காட்டும் வனத்துறை அப்படின்னு தினமணியில வந்து ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க ஆறு மாதங்களாக சிறப்பு நிபுணர் குழு வந்து செயல்படவில்லை அப்படிங்கிறது அந்த செய்தியில இருக்கு யானைகள் இத்தனை வருடங்களாக இரண்டாயிரத்தி இருந்து பத்தொன்பது வரைக்கும் எத்தனை யானைகள் இறந்து போயின அப்படிங்கிறதையும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுது சூழலியல் தொடர்பாக சமூகம் அக்கறை வழி அக்கறையை காட்டிக்கொண்டிருக்கும் இந்த சூழல்ல இது போன்ற செய்திகள் ஊடகங்கள்ல இடம் பெறுவது ரொம்ப முக்கியமானதாக ஒரு உணர்வு எனக்கு வருது அது இன்னொரு நீதிமன்றம் தொடர்பான செய்தி தான் மும்பை நீதிமன்றம் அதாவது பதினாறு வயது பெண்ணை கரூர செய்துவிட்ட ஒரு திருமணமான நபர் அவரை காவல்துறை கைது செய்து உள்ள வச்சிருக்குது பதினாறு வயது நிரம்பிய பெண்ணு ஏற்கனவே திருமணமான ஒரு நபர் கருவறை செய்திருக்கிறார் அதற்கு காவல்துறை அவரை கைது செய்து உள்ள வச்சிருக்குது இப்போ அவரை வந்து இந்த பெண்ணுக்கு பதினெட்டு வயது ஆனதற்கு பிறகு அவர் வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதனால இனிமேல் அவர் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் வெளியில வந்து அவரை வெளியில் அனுப்பி இருக்கிறதாக அந்த செய்தி சொல்லுது ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னால வந்த ஒரு செய்திக்கு வந்து ஒரு நீதிமன்ற முடிவுக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருந்தது இந்த செய்தியும் வந்து விவேக் ஒரு பஞ்சாயத்துல ஒரு திரைப்படத்துல ஒரு நகைச்சுவை காட்சியில சொல்வதை போன்ற ஒரு காட்சியாக எதுவும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிறகு ரொம்ப முக்கியமானது ஒரு செய்தி கோர் வேல்யூஸ் பீயிங் பீங் அன்சாரி ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் பிரிங்ஸ் அவுட் ஆட்டோ பயோகிராஃபி முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி அவருடைய சுயசரிதை நூல் ஒன்றை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு அந்த பை மெனி ஹாப்பி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற அந்த நூல்ல ரொம்ப அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை அவர் சொல்றாரு ஒரு நாள் வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு ராஜ்யசபால என்னுடைய அலுவலகத்துக்கு பிரதமர் மோடி வந்தாரு அவர் வந்து உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கு ராஜ்யசபால அமளி நடக்கும் போது ஏன் எந்த சட்டங்களையும் நிறைவேற்றாமல் தள்ளி அது வந்து சட்டங்கள் நிறைவேற்றப்படுவது அவசியம் அதனால நீங்க வந்து உடனடியாக அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆவண செய்யுங்கள்னு அவர் என்னிடம் சொன்னார் நான் ஒரு நடைமுறையை கையில் வைத்திருக்கிறேன் அதற்காக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கூட என்னை பாராட்டி இருக்கிறார்கள் நான் வந்து அமளி நடக்கும்போது அவசர அவசரமாக எந்த சட்டத்தையும் நிறைவேற்றுவது இல்லை அப்படிங்கிறத ஒரு நடைமுறையாக வச்சிருக்கிறேன் ஒரு ஒரு விவாதத்திற்கு பிறகு முறையான வழியில தான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ராஜ்யசபா டிவி கூட அரசுக்கு ஆதரவாக செயல்படவில்லை அரசின் நிலைகளை ஆதரிக்கவில்லை அதையும் பார்த்துக்குங்க அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னு அந்த ஆட்டோ ஆட்டோபயோகிராஃபியில் சொல்லியிருக்காரு இது அடுத்தடுத்த நாட்களில் இதுவும் ஒரு சர்ச்சையாக வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைய செய்திகளை இத்தோட நிறுத்திக்கலாம் மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்